தனுஷோட த்ரீ படத்தின் மூலமா இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் அனிருத் ரவிச்சந்திரன். இவருடைய வைத்திய ஸ்கோலவரி பாடல் மூலமா பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமானாரு. இவரோட இசையில வெளியாகும் பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெறுது. தற்போது தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர்களா இருக்கிற ரஜினி, கமல், விஜய், அஜித் மற்றும் மலர்ந்து வரும் நடிகர்களான சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி படங்களை ஒரே நேரத்தில் அனிருத் இசையமைக்கிறாரு. இதனால ஒரே சமயத்தில் 6 நடிகர்களோட படங்களை கமிட் ஆகி இருக்கிறார் அனிருத். இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவான அனைத்து படங்களிலுமே அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. இவரோட இயக்கத்தில் வெளியான கோலமாவு கோகிலா டாக்டர் படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில தற்போது நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள பீஸ் படத்திலும் அனிருத் தான் இசையமைக்கிறாரு. அண்ணாத்த படத்துக்கு பிறகு ரஜினி நெல்சன் இயக்கத்தில் தலைவர் 169 படத்தில் நடிக்க உள்ளார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்திலுமே அனிருத் தான் இசையமைக்கிறாரு. இதற்கான மாஸ் வீடியோ ஒன்றை படக்குழுவினர் வெளியிட்டு இருந்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் விக்ரம். இந்த படத்தை கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கும் அனிருத் தான் இசையமைக்கிறாரு. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா ஆகிய நடிப்பில் வெளியாகி உள்ள காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்திலையும் அனிருத் தான் இசையமைக்கிறாரு. இந்த நிலையில அஜித்தோட 62 படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க உள்ளதா தகவல் ஒன்னு வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கும் அனிருத் தான் இசையமைக்க போறாரு. இது மட்டும் இல்லாம அனிருத்தோட இசையில சிவகார்த்திகேயனோட டான் படமும் உருவாகி இருக்கு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் இயக்குறாரு. இவ்வாறு சிவகார்த்திகேயன் தொடர்ந்து பெரிய நடிகர்களோட படங்களை இசையமைச்சிட்டு வர்றாரு அனிருத். சோ இப்ப வரக்கூடிய எல்லா படங்களிலுமே அனிருத் தான் இசையமைப்பாளரா இருக்காரு. மற்ற இசையமைப்பாளர்களை ஓரம் கட்டிட்டாரு அனிருத். தமிழ் சினிமாவில அடுத்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி அனிருத் வந்துருவாரோ அப்படின்னு நிறைய பேர் பயத்துல இருக்காங்க. அனிருத்துக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு ஈக்குவல் ஆகுற தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.